ஸோ நான் இன்னொரு அண்ணாவும் சென்னை போகிறோம். ஸோ அந்த அண்ணாக்கு எதுவும் பர்சனல் வேலை இருக்குது. ஸோ வந்து அந்த அண்ணா அந்த வேலையை பார்க்க போகிறாங்க. எனக்கு ஆக்சுவலாக ஒர்க் இருந்துச்சு, ஆனால் ஒர்க் வந்து கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ நான் என்ன 2 weeks கழித்து திருப்பி போவேன் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ அவரோட ஒர்க்குக்காக போகிறேன். நான் அப்படியே போகும்போது நம்மளும் பிளாக் பண்ணலாமே, நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவரோட கிளம்புறேன். ஸோ இந்த ட்ரிப்பில் வந்து நான் சோனி எடுத்துகிட்டு போகல, கெனான் கேமராவும் ட்ரோன் மட்டும்தான் எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ ட்ரோன் ஷாட்ஸ் தான் அதிகமாக எடுத்துக்கணும் அப்படின்னு ஒரு பிளான் இருக்குது, பார்க்கலாம். எனக்கு நிறைய ஃபேவரட் பிளேசஸ்லாம் இருக்குது சென்னையில், அதெல்லாம் கவர் பண்ண முடிஞ்சால் கவர் பண்ணலாம். ஸோ அப்படியே இருங்க, ஸ்டே டியூன்டு, நான் அப்படியே போக போக கண்டினியூ பண்ணுறேன். சென்னை சேலம் ஹைவேஸில் இருக்கோம். ஸோ டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்தியிருக்கோம். ரொம்ப நேரமாக பார்த்தோம், ஒரு கடையுமே இல்லை, எப்படியோ ஃபைனல் நிறுத்தினோம். ஒரு நடுவில் ஒரு இடத்துல சன்ரைஸ் வந்து சூப்பராக இருந்துச்சு, சரி ட்ரோன் ஷாட் விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில பல ஷாட்ஸ் எடுத்தேன். அதுக்கப்புறம் திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல, அப்படியே வாபுல் ஆக ஆரம்பிச்சிருச்சு, பயந்து நான் கீழே இறக்கிட்டேன். ஷாட்ஸு ஓரளவுக்கு வந்திருக்கு, கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து வந்து நேராக அடுத்து பிரேக்ஃபாஸ்ட் தான் நிறுத்துவோம்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே இங்கே அடுத்து நான் தான் ட்ரைவ் பண்ணுவேன். ஸோ அவர் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் விடுவோம். நம்ம ட்ரைவ் பண்ணிவிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு எங்கேயாச்சும் ஹோட்டல்லாம் வேறு திறந்துருக்குமான்னு சொல்லி தெரியல. இனி போய் தான் பார்க்கணும், பார்சல் வாங்கி சாப்பிட்டுட்டு. எப்படியும் சென்னை ரீச் ஆகிறதுக்கு ஒரு 12 இல்லைன்னா 11:30 ஆகிடும், ஏன்னா டிராஃபிக் இருக்கும். ஸோ ரூட் வந்து நாங்கள் இப்படி போகல, திண்டிவனம் போய் போகல, விழுப்புரம் பாண்டிச்சேரி போய் அங்கேருந்து ஈஸியாக வழியாக சென்னை போகிறோம். ஸோ அப்படி போனால் கொஞ்சம் சீக்கிரமாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. சரி ஓகே, போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன், வெயிட் பண்ணுங்க காய்ஸ். இப்போ வந்து பாண்டிச்சேரி வந்தாச்சு. பாண்டிச்சேரி பின்னாடி பார்த்தீங்கனாலே தெரியும், இருங்க காட்டுறேன். இந்த இடத்த பார்த்தாலே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு பாண்டிச்சேரி வந்துட்டுன்னு. ஸோ இங்கேருந்து ஈஸியர் வழியாக சென்னை போக போகிறோம். இப்போ டைம் வந்து 8:30 ஆச்சு, எப்படியும் ஒரு 11:00 போயிடுவோம். போயிட்டு நான் அப்படியே போகிற வழியில் அப்டேட் பண்ணுறேன் காய்ஸ். ஸோ இப்போ வந்து ஈஸியர் வந்தாச்சு, ஈஸியரில் தான் இருக்கும். இன்னும் பிரேக் எடுத்துகிட்டு ஒரு இளநீ குடித்தோம். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டாப் எங்கே இருக்காதுன்னு நினைக்கிறேன், நேராக சென்னை தான். சென்னை போயிட்டு என்ன பிளான்னா ஊர் சுற்றுறதான் பிளான்னு. அப்புறம் ஈவினிங் அவருக்கு ஒர்க் இருக்குது, அதை முடிச்சுட்டு நாளைக்கு காலையில் நேரமாக கிளம்பி மகாபலிபுரம் போய் ஷார்ட்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் போட்டிருக்கோம். ஸோ இப்போது இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 80 கிலோமீட்டர்ஸ் இருக்குது சென்னைக்கு. ஓ மை காட், டிஎஸ்எல்ஆர் ஆயுது, நான் ரோட்லேருந்து பேசிகிட்டு இருக்கேன்ல காய்ஸ். சென்னை வந்தாச்சு ஒரு வழியாக, இப்போது ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஃப்ரெண்டு வீட்டில் ஸ்டே பண்ணியிருக்கோம். ஸோ ரெஃப்ரெஷ் ஆகிட்டு இப்போ வெளியில் போகிறோம். இப்போ எங்கே போகிறேன்னா எல்லிஸ் ரோடு போகிறோம். எனக்கு கேமரா பேக் இல்லை, ஸோ அது வாங்குறதுக்காக தான் போயிட்டுருக்கோம். ட்ரோனு கேமராலாம் தனித்தனியாக வைக்கும்போது பேக்கில் இடம் இருக்க மாட்டேங்குது. ஸோ ஒரு கேமரா பேக் வாங்கிட்டா நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கேமரா பேக் வாங்க போயிட்டுருக்கோம். கேமரா பேக் வாங்கிட்டு என்ன பிளான் அப்படின்னா இன்னும் தெரியல. ஸோ அப்படியே போக போக பார்க்கலாம் என்ன பிளான் பண்ணலாம்னு. இன்றைக்கி நைட்டு வரைக்கும் இதே தான் வேலை, ஈவினிங் ஒரு சின்ன வேலை இருக்குது. ஸோ அது வரைக்கும் அப்படியே எங்கேயாச்சும் போய் ஏதாச்சும் பர்ச்சேஸ் பண்ணிருக்க வேண்டியதான். சரி பார்க்கலாம் என்ன பண்ணுறேன்னு. கைஸ் இப்போது இஎம்ஆல் வந்திருந்தோம். ஸோ இஎம்ஆலில் OnePlus ஸ்டோர் இருக்கான்னு தேடம் தான், ஆனால் இல்லை. ஸோ இங்கே எப்படி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பீஸா ஹட்டில் வந்து பீஸா வாங்கியிருக்கோம், பார்த்துருப்பீங்க. அதுதான் சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து ரிச்சி ஸ்ட்ரீட் போய் பேக் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். பேக் பர்ச்சேஸ் பண்ணிட்டு அடுத்து ரெஸ்ட் தான் எடுக்க போகிறோம்னு நினைக்கிறேன். ஸோ காய்ஸ் எல்லாமே முடிஞ்சது, இப்போ நாங்கள் திருப்பி காஃபி ரைட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு. ஸோ வீட்டுக்கு போயிட்டுருக்கோம், எதுவுமே பர்ச்சேஸ் பண்ணலை, நாட் சாட்டிஸ்ஃபைடாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வரும்போது பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி விட்டுட்டேன். இப்போது நேராக வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ப்ரோ வந்து அவர் பர்சனல் ஒர்க் இருக்குது, ஸோ அதுக்கு கிளம்பி போயிடுவார். நான் அப்படியே தூங்கிட்டு திருப்பி வந்து நாளைக்கு காலையில் கிளம்பி போக வேண்டியதான். ஈவினிங் எங்கேயாச்சும் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம், பீச்செலாம் ஓப்பனில் இருக்கான்னு தெரில, இருந்தால் போவோம், இல்லைன்னா நைட் எங்கேயாச்சும் ஜாலியாக ஊர் சுற்றிட்டு இல்லைன்னா படுத்து தூங்கிடுவோம், திருப்பி காலையில் சீக்கிரமாக வந்திருக்கணும். ஸோ அடுத்து என்னென்ன அப்படின்னு எனக்கும் பிளான் தெரில, அப்படியே ஒரு ஃப்ளோவில் போவாங்க காய்ஸ். ஸோ இப்போ நாங்கள் அந்த அண்ணாவோட ஃப்ரெண்ட் ரூமில் தான் இருக்கோம்.
கிட்டத்தட்ட மணி பார்த்திங்கன்னா ஒரு 7:30 ஆகுது. நான் அதுக்கப்புறம் எங்கேயுமே போகலை. நைட்டு பிளான்ஸ் வச்சுருந்ததெல்லாம் ட்ராப் ஆகிடுச்சு. ஸோ நாளைக்கு மார்னிங் தான் போகிறோம். ஸோ இனி அவர் எங்கேயோ ஒரு ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து வந்துட்டுருக்காரு. இன்னொருத்தரை பார்த்துட்டு ஒர்க்லாம் முடிச்சுட்டு அவர் வந்ததுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு தூங்க வேண்டியதான். திருப்பி காலையில் வந்து சீக்கிரமாக கிளம்ப போகிறோம். சீக்கிரமாக கிளம்புனா தான் சன்ரைஸ்க்கு வந்து எங்கேயாச்சும் நல்ல ட்ரோன் ஷாட் எடுக்க முடியும். ஸோ அதுக்காக தான் பிளான் பண்ணிருக்கோம். குட் மார்னிங் காய்ஸ். இப்போ வந்து மகாபலிபுரம் வந்தாச்சு. ஸோ இங்கே தான் ட்ரோன் ஷாட்ஸ் எடுத்துகிட்ருக்கோம். இங்கே வேறு அலோடா அலோட இல்லையான தெரில. நாங்கள் பாட்டுக்கு எடுத்துகிட்ருக்கோம். நல்லா வந்துருக்கு ஷாட்ஸு. கண்டிப்பாக என்ன வீடியோவில் போடுவேன், பாருங்கள். இன்ஸ்டாலேயும் பிக்சர்ஸ் எல்லாம் போட்டிருப்பேன், ஃபாலோ பண்ணி மறக்காமல் பார்த்துக்குங்க. ஸோ இங்கே எடுத்துகிட்டு இங்கே அடுத்த பிளான் என்னென்னா, போகிற வழியில் பாண்டிச்சேரியில் நிறையா இருக்குது, நிறைய பீச் இருந்துச்சு, அன்னோன் பீச்சஸ்லாம் இருக்குது. ஸோ அங்கே போய் எடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. அப்படியே போகிற வழியில் என்னென்ன பண்ணுறோம் அப்படின்னு காட்டுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு அங்கே முடிச்சுட்டு அப்படியே நேராக வீட்டுக்கு தான். வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அடுத்த பிளான் சீக்கிரம் கூடிய சீக்கிரம் வரும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கேருந்து முடிச்சுட்டு கிளம்பும்போது உங்களை பார்க்குறேன். டே ட்ரிப் அப்படி ஒன்டேன்னு சொல்ல முடியாது, ஒரு 1.5 நாள் ட்ரிப் வந்து முடிஞ்சு வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ வந்துட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு தூங்கிட்டு இப்போ தான் எந்திரிச்சேன் கொஞ்ச நேரம் மாதிரி. ஸோ அவுட்ரோ கொடுக்கவே இல்லை. இந்த வீடியோ எப்படி வந்திருக்குன்னு எனக்கு தெரியல. ஏன்னா எடிட் பண்ணால் தான் கண்டிப்பாக தெரியும். ஏன்னா பிளாக் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுறோன்னே தெரிய மாட்டேங்குது. கடைசியாக எடுத்து போடும்போது தான் ஒரு இப்படி பேசிக்கலாமா அப்படி பேசிக்கலாம்னு தோணுது. நெக்ஸ்ட் வீடியோ வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ப்ராப்பராக வீடியோ பிடிச்ச மாதிரி தான் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் இன்னும் ப்ராப்பராக நிறையா வந்து தெரிஞ்சுக்கலாம். அப்படி வாக் பண்ணும்போது கற்றுக்கிறதுக்கு தானே முடியும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். அன்டில் தென் பை பாய், டாடா.